நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் ரீசனிங்கில் கேலண்டர் ப்ராப்ளம்ஸ்லேருந்து. ஸோ கொஸ்டின் என்னென்னா, 2014 வருடம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை எனில், 2064 வருடம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த வருடங்களுக்கு இடையில் 2 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் இந்த மாதிரி கொடுத்து இந்த வருடங்களுக்கு இடையில் வந்து கிழமையை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கன்னா, நம்ம 2 ஹின்ஸ் மட்டும் ஞாபகத்தில் வச்சுருந்தா போதுமானது. நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அது என்னென்னா, முதல் ஹிண்ட்டு, ஒரு சாதாரண வருஷம் 1 ஆர்டினரி இயருக்கு 1.5 மதிப்பு வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். 2வது ஹிண்ட், 1 லீப் வருடம், அதாவது 1 லீப் ஆண்டு, 1 லீப் இயர், இதுக்கு வந்து 2 நம்பரை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இது எது எதுக்கு அப்படின்ட்டு நான் அந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஒரு சாதாரண வருடம் 1 ஆர்டினரி இயருக்கு 1 நம்பரையும், 1 லீப் இயருக்கு 2 நம்பரையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம கொடுத்துருக்க இந்த வருஷங்கள் வந்து சாதாரண வருஷமா இல்லை லீப் வருஷமா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலான்னா, எந்த ஒரு வருஷம் 4 மீதியின்றி வகுப்படுதோ அதை வந்து ஒரு லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 2010 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 10 வந்து லீப் ஆண்டுகள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா, 2012, 2016, 2020 இது எல்லாமே வந்து லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே 4 மீதியின்றி வகுப்படுறதுனால இது எல்லாமே லீப் ஆண்டுகள். ஓகேங்களா? அப்போது இந்த 2014 2064 மொத்தம் எத்தனை லீப் ஆண்டுகள் மொத்தம் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல இந்த 64 14 வித்தியாசம் 50. ஸோ 2064 2014 இடையில 50 ஆண்டுகள் வந்து வித்தியாசம் வருது. இந்த 50 ஆண்டுகளில் எத்தனை லீப் ஆண்டுகள் வந்து வருது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு இந்த 64 ÷ 4, ஸோ லீப் ஆண்டு அப்படின்னாலே நம்ம வந்து 4 நம்பரை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ 64 வந்து 4 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 16 64 கிடைக்குது. அதே மாதிரி 2014 வந்து நம்ம 4 டிவைட் பண்ணும்போது 1 12 14. ஸோ 14 வந்து 4 3 வகுப்படும், மீதி 2 வரும். அது வந்து கணக்கில் எத்தனை வாட்டி வகுப்படுதோ அதை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்தால் போதும். இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 13 அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, 2014 2064 வரைக்கும் மொத்தம் 13 வந்து லீப் ஆண்டுகளாக கிடைக்குது. இது எப்படி கண்டுபிடிச்சோன்னா, இந்த 64 வந்து 4 டிவைட் பண்ணோம், அதுக்கு ஒரு ஆன்சர் வந்தது. 14 4 டிவைட் பண்ணோம், அது ஒரு ஆன்சர் வந்தது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 13 வருது. அப்போது இந்த 50 ஆண்டுகளில், அதாவது 2014 2064 இடையில் 50 ஆண்டுகள் வித்தியாசம் வருது. இந்த 50 ஆண்டுகளில் 13 வந்து லீப் ஆண்டு. அப்போது 37 வந்து சாதாரண வருஷமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 1 ஆர்டினரி இயருக்கு வந்து 1 நம்பர் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிற ஒரு சாதாரண வருஷத்துக்கு இன்ட்டு 1, அதே மாதிரி 1 லீப் ஆண்டுக்கு வந்து 2. ஸோ 13 × 2, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 37 + 26 வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 63 வந்து கிடைக்கும். இப்போ இந்த 63 ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள், 7 அந்த 7 வந்து டிவைட் பண்ணும்போது 9 7 63, 9 முழுசாக வகுப்பட்டுருது. அதுக்கப்புறம் வந்து மீதி எதுவுமே கிடைக்கல. மீதி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ மீதி எதுவுமே வரலனா கொஸ்டினில் என்ன கிழமை வந்து கொடுத்துருக்காங்களோ அதுதான் அந்த சமுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2064 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை தான் வந்து இந்த சமுக்கான ஆன்சராக வரும். ஸோ 2014 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமைனா 2064 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அதே சனிக்கிழமை தான் வரும். இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 இல்லாமல் 1 நம்பர் வந்ததுன்னா சனிக்கிழமைக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆன்சராக வரும். 2 நம்பர் வந்ததுன்னா திங்கக்கிழமை ஆன்சராக வரும். ஸோ இதுதான் இந்த கேலண்டர் ப்ராப்ளம்ஸ்க்கான ட்ரிக்ஸ்க்கான கான்செப்ட். இப்போது இந்த 1 2 நம்பர் எப்படி வந்ததுன்னா, ஒரு சாதாரண வருஷத்துக்கு வந்து 365 நாள், அதே மாதிரி 1 லீப் இயர் அப்படின்னா 366 நாள். இது ஏன் இந்த சாதாரண வருஷமும் லீப் ஆண்டு வேறுபடுதுன்னா, சாதாரண வருஷத்தில் பிப்ரவரி மாதம் 28 தான் வரும், லீப் ஆண்டில் வந்து 29 வரும். அதை வச்சு இந்த 2 வேறுபடுது. இப்போ இந்த 365 வாரத்தால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 52 வாரமும் அது கூட 1 நாளும் எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி இந்த லீப் ஆண்டை வந்து வாரத்தால் டிவைட் பண்ணும்போது
நம்மளுக்கு 52 வாரமும் 2 நாளும் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதனால் ஒரு சாதாரண வருஷத்துக்கு ஒரு நாளும் ஒரு லீப் ஆண்டுக்கு வந்து 2 நாள் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதனால் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டோம்னாலே போதுமானது. இதை வச்சு நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக எடுத்துடலாம்.